தர்மபுரி மாவட்டத்தில் ஊரை விட்டு ஒரு குடும்பத்தை பஞ்சாயத்தார் ஒதுக்கி வைத்துள்ள விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த குடும்பம் தஞ்சமடைந்திருக்கிறது. உண்மையில் நடந்தது என்ன? மாமா இதில் எனக்கு அவங்க கிட்ட கஷ்டப்பட்டதுக்கும் எங்கள் அப்பங்க அம்மாவில் கஞ்சி ஊற்றுனதுக்கும் இந்த நிலம் உனக்குன்னு தான் ஒயிலி எழுதிட்டு போனாங்க. இந்த நிலம் வந்து எங்கள் அப்பா பேரில் இருக்குது, எங்கள் பேரில் பத்திரம் பண்ணிட்டாங்க. ஊரே மொத்தம் எல்லாரும் காசு கொடுத்து இது பண்ணுறாங்க சார். இப்போ இந்த நிலத்தை ஏமாற்றி வாங்கணுன்றதே உங்களுக்கு குறிக்கோள் சார். பஞ்சாயத்து பேசி நிலத்தை அபகரித்து கொண்ட ஊர் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி ஒரு குடும்பமே விவசாய நிலத்தில் தஞ்சமடைந்துள்ள காட்சிகள் தான் இவை. சொந்த நிலத்தையும் பறித்து கொண்டு 2 லட்சம் பஞ்சாயத்திற்கு கட்டச் சொல்லிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஊர் கவுண்டர் மந்திரி கவுண்டர்லாம் எங்களை மிரட்டுறாங்க. தலைவர்கள் இவர் எல்லாருமே மிரட்டுறாங்க. ஊர் உள்ளே வரக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவை அடித்து வீட்டை விட்டு வெளியே இழுத்து விட்டுட்டாங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டை எடுத்த பேளாரஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மகன் இடும்பன் மற்றும் ஞானவேல் இவர்களுக்கு சொந்தமாக 1 ஏக்கர் 42 சென்ட் நிலம் அதே கிராமத்தில் உள்ளது. இந்த நிலத்தில் 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த கோவிந்தன் இந்த நிலத்தை தனது 2 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துள்ளார். இந்நிலையில்தான் இந்த நிலம் தங்களுக்கும் சொந்தம் உள்ளது என்று கோவிந்தனின் அண்ணன் மகன்கள் முருகேசன் மற்றும் சக்திவேல் உரிமை கோரியுள்ளனர். அத்துடன் ஊர் பஞ்சாயத்தையும் தொடர்பு கொண்டு நிலத்தை கோவிந்தனிடமிருந்து பிரித்து தருமாறு முறையிட்டுள்ளனர். இதையடுத்து ஊர் பஞ்சாயத்துக்காரர்களான கோவிந்தசாமி, முனியப்பன், துரைராஜ், கிருஷ்ணன், கருப்பண்ணன் உள்ளிட்ட 10 பேர் 2 குடும்பத்தையும் பஞ்சாயத்திற்கு அழைத்துள்ளனர். மேலும் நிலப்பஞ்சாயத்து செய்து வைக்க 2 தரப்பிடமும் ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் 25,000 ரூபாய் வரை வாங்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கோவிந்தனுக்கு சொந்தமான நிலத்தை ஊர் பஞ்சாயத்தில் பேசி பாதி நிலம் முருகேசன் மற்றும் சக்திவேலுக்கு உரிமையுள்ளதாக முடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மீதி உள்ள நிலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் பஞ்சாயத்திற்கு 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்றும், கட்டத் தவறினால் ஊரை விட்டு ஒதுக்கப்படுவீர்கள் என்றும் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். தன்னுடைய நிலத்தை மற்றவர்களுக்காக ஊர் பஞ்சாயத்து பிரித்து கொடுத்தது மட்டுமல்லாமல் 2 லட்சம் ரூபாய் கட்டச் சொல்வது எப்படி நியாயம் என்று கோவிந்தன் கேட்டுள்ளார். கட்டித்தான் ஆக வேண்டுமென்று கராராக பேசிய ஊர் தலைவர்கள் கோவிந்தன் குடும்பத்தை நிலத்தை விட்டும் வீட்டை விட்டும் விரட்டியதாக தெரிகிறது. 9:30 நியாயம் கொடுத்தாங்க ஊரில். நியாயம் கொடுக்கும்போது நான் மறதில் வரதில்லன்னு சொல்லின்னு இருந்தேன். அப்புறமேல வருப்படுத்தி என் அலசன் போய் உட்கார வச்சு இந்த மாதிரி 25,000 இன்னும் 25,000 அவங்க 25,000 கட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் பயந்துன்னு கட்டிட்டுங்க சார். கட்டிட்டு பின்னால் அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அங்கே போய் ஸ்டேஷனில் நாங்கள் கேஸ் கொடுத்ததும் எனக்கு வீட்டை விட்டு இழுத்துன்னு போய் தரதரன்னு வெளியே அடிச்சுட்டு வீட்டு பூட்டு போட்டாங்க. இதனால் வேறு வழி இல்லாத கோவிந்தனின் குடும்பம் ஊருக்குள் செல்ல முடியாமல் ஒதுக்குப்புறமாக உள்ள தங்கள் நிலத்திலேயே தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிகிறது. இவங்க இந்த நிலத்துக்கு 2 லட்சம் கொடுத்தா தான் இந்த பாதி நிலமும் விடுவோம்னு சொல்லி ஊர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஊர் கவுண்டர் மந்திரி கவுண்டர்லாம் எங்களை மிரட்டுறாங்க. தலைவர்கள் இவர் எல்லாருமே மிரட்டுறாங்க. ஊர் உள்ளே வரக்கூடாதுன்னு கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவை அடித்து வீட்டை விட்டு வெளியே இழுத்து விட்டுட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சுங்கிறோம். சம்பவம் தொடர்பாக பாலக்கோடு போலீஸாரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீஸார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஊர் கட்ட பஞ்சாயத்து நடத்துவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஊர் பஞ்சாயத்து காரணமாக குடும்பமே ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி மட்டுமின்றி தேனியில் மருந்து